ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோவில் எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபுல் லாக் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், ஃபுல் வீடியோவை பாருங்கள். பிடிச்சிச்சின்னா மார்னிங் க்ளோ சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து வீடை வந்து இன்றைக்கி காலையில் தான் தொடச்சேன். ஏன்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம், அதனால் மார்னிங் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். விளக்கு வந்து நான் முதல் நாள் நைட்டே வந்து தண்ணியில் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணணும்னா அந்த எண்ணெய் வந்து அதிகமாக உறிஞ்சாது. கீழே நம்ம ஃப்ளோரில் வைக்கும்போது அடியில் வந்து பிளேட்டு அந்த மாதிரி வைக்கணும்னு இல்லை, அப்படியே கூட நம்ம வந்து வைக்கலாம். அடியில் வந்து எண்ணெய் வந்து படியாது, எண்ணெயும் அகல் வந்து அதிகமாக உறிஞ்சாது. அதனால் நான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து ஒரு சின்னதாக மாலை கட்டி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமந்தி பூ வந்து வாங்கிக்கிட்டேன். இதுக்கு பர்பிள் கலரும் அதுக்கப்புறம் எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ணி நம்ம சின்னதாக ஒரு மாலை தொடுத்து சாமிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாலையை ரெடி பண்ணேன். இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நாலு வந்து பர்பிள் கலரும் நாலு வந்து எல்லோ கலரும் அடியில் அந்த காம்புலாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊசியை வச்சு இந்த மாதிரி கோத்து ஒரு சின்னதாக மாலை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் அப்பையும் இப்போது கார்த்திகை தீபம்ன்றதுனால கார்த்திகைன்றதுனால நான் முருகருக்கு வந்து இந்த குட்டியாக ஒரு மாலை ரெடி பண்ணேன். இதுவே ஃப்ரைடேவாக இருந்தால் நான் அம்மனுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக ஒரு மாலை ரெடி பண்ணி நான் அப்போ போடுவேன். இது வந்து நாமளே கட்டி போடும்போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், அது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். குட்டியாக நம்ம சாமி ஃபோட்டோக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அடியில் வந்து அந்த மாலை ஷேப்பில் வரத்துக்காக ரெண்டு வந்து எல்லோ கலரும் ரெண்டு வந்து பர்பிள் கலரும் சேர்த்து நாட் போட்டுட்டு அடியில் வந்து மாலை மாதிரி அதில் தொங்க விட்டு இந்த குட்டி மாலையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் கார்த்திகை தீபத்துக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர் சைடும் வந்து ஒரு ஒரு விதமாக படைக்குவாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நாங்கள் மாவிளக்கு மாவு வந்து போடுவோம் கார்த்திகை தீபத்துக்கு, அதுவும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் வந்து செய்வோம். பச்சரிசி வந்து லைட்டாக ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை லைட்டாக அதில் இருக்கிற ஈரத்தை வந்து ட்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அரைக்கும்போது அதில் நம்ம ஒரு ரெண்டு துண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நாட்டு சக்கரை வெல்லம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் சக்கரை வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, சேர்த்தா அது வந்து ரொம்ப இலக்கம் ஆகிடும் மாவு. அதனால் நான் ஒரு மூணு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டு இது நான் தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றினா ரொம்ப இலகிடும் மாவு. விளக்கு ஏற்றும்போது அது நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஏற்றுறதுக்கு, அதனால் தண்ணி ஊற்றாமல் அதுக்கு பதிலாக நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நெய் ஆட் பண்ணி செய்யும்போது அது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது பார்த்திங்கன்னா நம்ம ரவா லட்டு சாப்பிடுவோம்ல, நெய் ஊற்றி அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இது நொர நொரன்றிருக்கனால. அதனால் நீங்கள் இது வரைக்கும் நெய் ஊற்றி ஃபுல்லாக பிசைஞ்சதில்லை அப்படின்னா நீங்கள் இந்த தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் விளக்கு ஏற்றுறதுக்கு. நான் மாவிளக்கு மாவும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அகலுக்கு வந்து எல்லா அகலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வைக்கிறதுக்கு நமக்கு கையால் வைக்கணும்னா ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் பட்ஸ் எடுத்துகிட்டு பட்ஸை யூஸ் பண்ணி மஞ்சளும் அதுக்கப்புறம் குங்குமமும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குத்து விளக்கும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, நான் குத்து விளக்கு வந்து எப்பயும் ஏற்ற மாட்டேன், சின்னது மட்டும் ஏற்றிட்டு ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் நான் அதை எடுத்து ரெடி பண்ணிப்பேன். அதே மாதிரி இது தீபத்துக்காக நான் குத்து விளக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கும் எண்ணெய்லாம் ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் கட்டின மாலையும் சாமிக்கு போட்டுட்டு பூஜை ரூமுக்கு மற்ற சாமிக்கு எல்லாத்துக்கும் சின்ன சின்னதாக பூவும் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த மாவிளக்கு மாவில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றாமல் நெய் ஊற்றி ஏற்றினா அது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அதை சாப்பிட வேற போகிறோம் இல்லையா, அந்த நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றும்போது அந்த ஸ்மெல்லு வரும். அதனால் நீங்கள் நெய் ஊற்றி ஏற்றினா அது விசேஷமும் கூட, நல்லெண்ணெயை விட நெய் ஊற்றி ஏற்றுறது. அதனால் நான் அதுக்கு வந்து நெய் ஊற்றி ஏற்றிக்கிட்டேன். அகல்லாம் ஃபுல்லாக வெளியில் ஏற்றி வச்சுட்டு சிட் அவுட்டில், அதுக்கப்புறம் கீழே படிக்கட்டில், அப்புறம் உள்ள ரெண்டு பக்கமும் வந்து குத்து விளக்கு வந்து வாசக்கால் கிட்டே ஏற்றிக்கிட்டேன். பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் மார்னிங் க்ளோ சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.